இந்த வீடியோவை வழங்குவோர் நாதாம்பாள் ஃபிலிம் ஃபேக்டரி, சத்யராஜ் வழங்கும் சத்யா. முதல்ல சந்தானத்திற்கும் அவருடைய படக்குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தானம் ஒரு காமெடினா அறிமுகமாகி இன்னைக்கு ஒரு கதாநாயகனா தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார், அதற்கு வாழ்த்துக்கள் சந்தானம். வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறார். ஸோ நிச்சயமாக அதுக்கு தன்னம்பிக்கையும் உழைப்பும் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு போராடினா வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம். ஸோ உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுடைய உங்களுடைய எஃபர்ட்ஸ் இந்த டான்ஸ்லேயும் ஃபைட்லேயும் எல்லாத்துலேயுமே தெரியுது. தொடர்ந்து பல வெற்றிகளை நீங்கள் தரணும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். சந்தானத்தோட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒன்று பொல்லாதவன், இன்னொன்று பரட்டை என்கிற அளவு சொல்கிறோம். அப்போ பொல்லாதவன் ஷூட்டிங் அப்போது நானும் சந்தானமும் நிறையா பேசுவோம், எங்களுக்குள்ளே நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த டைமில் நான் வெற்றிமாறன்ட்ட சொல்லுவேன், வெற்றி இந்த பையனை பார்த்துக்கோங்க, டெஃபினட்டாக ஒரு பெரிய ரவுண்ட் வருவான், இஸ் வெரி டேலண்டட் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருப்பேன். அண்ட் சென்னை ஸ்லாங் ரொம்ப கரெக்டாக, அப்போ நான் அவர்கிட்ட நோட்டீஸ் பண்ணது ஸ்பாட்டில் பொல்லாதவனில் ரெண்டு பேர் கரெக்டாக பேசுவாங்க சென்னை ஸ்லாங், ஒன்று நானும் இன்னொன்று அவர் ரொம்ப கரெக்டாக பேசுவார். ஸோ அப்போயே நான் சொன்னேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்டும் வந்தார், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இன்றைய விழா நாயகன், கதாநாயகன் சிம்பு, இது கண்டிப்பாக தேவை, அவர் இதை நீ கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். அதை நான் அப்புறமா ஃபோனில் ஏன் அவர்கிட்ட சொல்கிறேன். சார் கேட்டதில்ல, ஓகே. சிம்பு நானும் ஒன்றா 2002 ஹீரோவாக அறிமுகமானோம், ஒன்றா எங்களுடைய, அதுக்கு முன்னாடி அவர் 3 வயசுலேருந்தே நடிச்சிட்ருக்காரு, பட் கதாநாயகனாக நாங்கள் ரெண்டு பேரும் 2002 ஒன்றா தான் அறிமுகமானோம். அப்போருந்தே எங்களுடைய பேர் ரெண்டையுமே தொடர்ந்து கம்பேரிசனில் இருந்துட்டு தான் வருது. இப்போ 15 வருஷம் அது, 2017-15 வருஷம் ஆகுது, இன்னும் இருந்துட்டு தான் வருது. பல வெற்றிகள் தோல்விகள் விமர்சனங்கள் எல்லாமே ரெண்டு பேருக்குமே இருந்துட்டு தான் வருது. இது டிஜிட்டல் ஈரா, முன்னாடி ஃபில்மு, இப்போ டிஜிட்டல். முன்னாடிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு வேணும்னா அவ்வளோ கஷ்டப்படணும், இப்போ வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும், ஜெயிக்கலாம் கூட, இங்கே வரலாம் ஜெயிக்கலாம், நிற்கிறது தான் கஷ்டம். 15 வருஷம் ஆயிடுச்சு, நின்றுட்டு தான் இருக்காரு சிம்பு. ஒரு விஷயம் நான் உங்ககிட்டே சொன்னதில்லை, நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்து துள்ளுதலுமை நடிச்சிட்ருக்கேன், நான் வந்து சிம்பு மாதிரி இது இதுலேயே இருந்து இதுலேயே பிறந்து இதுலேயே ஊர்னு ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து சினிமாலேயே பிறந்து சினிமாவிலேயே இருந்து சினிமாலேயே ஊர்னவர், ஒரு கதாநாயகன் ஆகணும் ஒரு அந்த மாதிரி அதுக்காகவே வந்தவர். நான் அப்படி இல்லை, எனக்கு ஆக்சுவலாக நான் இதை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கணும்னு நினச்சேன் ஒருத்தன். ஸோ சடனாக ஒரு வாட்டி பை சான்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பை நவ், நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நடிக்க வந்ததே ஒரு இதுதான், பிடிக்காம தான் வந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் நான் போவேன் துள்ளுவதில்லை ஷூட்டிங்க்கு. அப்போது அசோக் ராஜன் ஒரு டான்ஸ் மாஸ்டர் வருவார் எங்கள் ஸ்பாட்டுக்கு, அவர் ஆட சொல்லி கொடுப்பார், எனக்கு டான்ஸே வராது சுத்தமாக, அப்போல்லாம் வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஓரளவு கற்றுக்கிட்டேன், அந்த டைமில் எனக்கு சுத்தமாக வராது. அப்போது அசோக் ராஜன் இப்போ ஒருத்தர் ஆடினார் இந்த பாட்டுக்கு, அவர் ரஞ்சித் நினைக்கிறேன், அவர் பேரன் கரெக்டாக ஞாபகம் இல்லை, அவர் தான் அசோக் ராஜன் கூட வருவார் அந்த டைமில், அவர் பேர் ரஞ்சித் தான் நினைக்கிறேன், 17 இயர்ஸ் ஆச்சு, தப்பாக இருந்தால் சாரி. ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து சுக்குமலா சுக்குமலான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்லுங்கள், இல்லை இல்லை நீங்கள் வந்து அந்த பாட்டெலாம் பாருங்கள், நீங்கள் அவர் மாதிரி ஆடணும் அவர் மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சுக்குமலான்னா என்ன அப்படின்னு, என்ன என்ன ஆடணும், யார் மாதிரி ஆடணும்னா அப்போ சொல்லுவாங்க, சிம்பு இப்போது சொன்னால்தான் காதலான்னு ஒரு படத்தில் ஆடியிருக்காரு, நீங்கள் நாங்கள் அவர் கோரியோகிராஃபி பண்ணிட்டு தான் வரோம், நீங்கள் பாருங்கள் அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க, அது மாதிரிலாம் ஆடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி பாட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பாட்டை பார்த்துட்டு நான் அசோக் ராஜ் மாஸ்டர் ஃபோன் பண்ணேன், ஏங்க இப்படிலாம் எங்கங்க நம்ம ஆடுறது, அவர் என்னங்க அப்படி ஆடுறாரு, கன்ஃபார்மாக வந்து என்கிட்ட நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அவர் வந்து பிறந்ததே இங்கே தான், நான் பொழப்புக்கு வந்தவன், ரெண்டுத்துக்கும் கன்ஃபார்மாக வந்து கம்பேரிசன் கிடையாது, அவர் மாதிரி என்னால் ஆட முடியாது சார் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன். அப்போ இல்லை இப்போவும் சொல்கிறேன், அவர் மாதிரி என்னால் டான்ஸ் இப்போவும் ஆட முடியாது. ரஞ்சித் இங்கே தான் இருக்காரு, நீங்கள் வேணால் கேட்டுங்க, இது ஆக்சுவலாக நடந்துச்சு இந்த இன்சிடென்ட். உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும், அதுக்கு பிறகு நட்பு. இங்கே வந்து நம்ம ஜெயிக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளால் ஜெயிக்கணும்னு கூட இருக்கிறவங்க நண்பர்கள் கிடையாது.
நம்ம ஒரு கஷ்டத்துல இருந்தா கூட அப்ப பெருசா நமக்கு எதுவும் பண்ணவனா சும்மா கூட ஆறுதலா இருந்தா அவங்கதான் நண்பர்கள். எதுவும் எதிர்பார்க்க கூடாது. நான் அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்த்ததில்லை, நின்று இருக்கேன். அவர் என்கிட்ட எதுவும் எதிர்பார்த்ததில்லை, நின்று இருக்கார். அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து அது இப்படி இது இப்படி நாங்க அப்ப அப்படி சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே அதெல்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஏன்னா பிரச்சனை எப்பவுமே ரெண்டு பேருக்கு கிடையாது, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறவங்க தான். அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறவங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. பாவம் அவங்க, அவங்களுக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களை பத்தி எனக்கு எந்த கோபமும் இல்லை. காட் பிளஸ். அதை தாண்டி வரும். நிச்சயமா வரும். சிம்புக்கு பல முகங்கள் உண்டு. ஒரு நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர். 21 வயசுலேயே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப வியந்திருக்கேன் நான். இப்போ 21 வயசுல எப்படி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு. நடக்கலாம், நடக்கலாம் சார். அவர் மியூசிக் போட்டா நீங்க பாடுவீங்களான்னு கேக்குறாங்க சார். தாராளமா. இதுலயே யோசிச்சு ஏன் நம்மளை கூப்பிடல சார்? என்ன சார் கூப்பிட்டுருக்கலாமே. இப்போ இன்னைக்கு ஒரு இசையமைப்பாளராக இன்னைக்கு அறிமுகமாயிருக்காரு. ரொம்பவும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சிம்புவோட இன்னொரு டேலண்ட் இந்த உலகம் பார்க்கறது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. சிம்பு, இவ்வளவு அன்பு உங்க மேல வச்சிருக்காங்க. உங்களுக்காக இவ்வளவு தூரம் குரல் கொடுக்குறாங்க. என்னை போலே அவங்களும் அவங்களும் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் அவங்களுக்கு கொடுங்க. அது உங்களுடைய கடமை. டெஃபினட்டா அதை நீங்க செய்யணும். அது அப்படின்னு அவங்க சார்பில் நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி வேற எதுவும் நான் இங்க இந்த மேடையில் பேச விரும்பல. இது இந்த படத்தோட சக்க போடு போடு ராஜா படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா. இதை வந்து ஒரு தனுஷ் சிம்பு அஃபேரா மாத்திடாம இது வந்து சக்க போடு போடு ராஜா ஆடியோ ஃபங்க்ஷனாகவே இருக்கணும். அந்த படத்தை பற்றி எழுதுங்க, அந்த படத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி எழுதுங்க, பாடல்களை பற்றி எழுதுங்க, ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றி எழுதுங்க, அதை பற்றி பேசுங்க. இது நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம், அட்டன் பண்ணோம், ஆடியோ லான்ச் பண்ணோம், போயிட்டோம். அந்த லெவலில் இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஹெல்ப் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரெண்டு பேரும், நாங்கள் ரெண்டு பேரும் படம் நடிக்கிறோம். நான் நடிக்கிறது வந்து என் ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லை, என் படங்களை சிம்பு ஃபேன்ஸும் பார்க்கணும். சிம்பு நடிக்கிறது அவர் ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லை, அவர் நடிக்கிறத என்னுடைய ஃபேன்ஸும் பார்க்கணும். நாங்கள் நடிக்கிறது எல்லாருக்கும் தான். எல்லாரும் எங்களை படம் எங்கள் படம் பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் எங்கள் படம் பார்த்தா தான் சினிமா தேய்ந்து கொண்டிருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ தேய்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ நாள் வந்து இந்த தியேட்டருங்கிற கல்ச்சரே இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே வந்து அமேசான், ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. முன்னாடிலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது டிவி வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் ஆகும். இப்போலாம் ஒரே மாதம் தான். ஒரு மாதத்தில் டிவியில் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நமக்கு ஃபேவராக வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தும் நமக்கு ஃபேவராக வந்து அதுக்கப்புறம் ஜனங்க உள்ளே வந்து தான் இங்கே வந்து நாங்கள் வந்து பிழைக்கணும். அதனால எல்லார் படத்தையும் எல்லாரும் பார்க்கணும். நம்ம ஒருத்தர் மேலே இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேல வெறுப்பா மாறக்கூடாது. அப்படி மாறினா அதுக்கு அர்த்தமே இல்லை, அந்த எமோஷனுக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு நெகட்டிவிட்டி, அவ்வளவு சுத்தி என்னென்னவோ. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயமே புரியல. என்னப்பா அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க நல்லா இருக்காங்க, அவ்வளவுதான். வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். யாரையும் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே யாரோட வீட்டில் அடுப்பெறியலனாலும் போய் சோறு போட போடுறது கிடையாது. அவங்க தான் அவங்கவுங்க வீட்டுக்கு உழைக்கணும். எதுக்காக யார் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும்? ஒருத்தர் பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலையா தள்ளிக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிள். பெரிய ராஜதந்திரம்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய அன்பு சிம்பு மேலே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சிம்புவோட விழால தனுஷுக்கு இந்த வரவேற்பு கொடுத்த சிம்பு ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றி.
நாளைக்கு என்னுடைய விழாவில் சிம்பு வரும்பொழுது என் ரசிகர்களும் இதே அளவுக்கு சிம்புக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. ஸ்ப்ரெட் லவ், அன்பை பகிருங்கள். உலகத்துக்கு இன்னைக்கு அது ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். உங்கள் ஃபோனை கையில் எடுத்து யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், பிஎன்எஸ் டிவின்னு சர்ச் பண்ணுங்கள். பிஎன்எஸ் டிவின்ற எங்களுடைய சேனல் பேஜ் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப்ன்ற வார்த்தையை டச் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே அந்த மணிக்கு காது வச்ச மாதிரி ரெண்டு கோடு வரும். கோடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேக வேகமாக வரும், எங்களுடைய பெட்டர் வீடியோஸும் வேக வேகமாக உங்களுக்கு வந்து சேரும். கீப் சப்போர்ட்டிங் எஸ். அப்போ தான் எங்களால் பெட்டர் வீடியோஸ் கம் தைரியமாக சொல்ல முடியும். இப்பவும் சொல்கிறேன், பெட்டர் வீடியோஸ் கம். இந்த வீடியோவை வழங்கியோர் நாதாம்பாள் ஃபிலிம் ஃபேக்டரி, சத்யராஜ் வழங்கும் சத்யா.